ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காஞ்சிபுரத்துலேருந்து இன்ஜினியர் மூலம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 25 days 25 வீடியோ சீரிஸ் பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் மந்த் வந்து இண்டிபெண்ட் ஃப்ரம் த இக்னோரன்ஸ், நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்ட்டு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில இடங்களை பார்த்துக்கலாம். இந்த தரை மட்டம் இறங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் மட்டும் போலாக இருக்கும், இல்லை அந்த இடத்துல வந்து டைல்ஸ் இறங்கிட்டு இருக்கும், இல்லை நீங்கள் நடந்து போகும்போது ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணிருக்கலாம், அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி போல டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ இந்த தரை மட்டம் ஏன் இறங்குது, இதுக்கு பின்னாடி ரீசன் என்ன, இது நம்ம இறங்காமல் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், எப்படி தவிர்க்கலான்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக இந்த தரை மட்டம் இறங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து மண் செட்டில் இருக்காது. இப்போ தரை இறங்குதுன்னா அப்படியே நம்ம மேலே ஒட்டு டைல்ஸ் இறங்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்து இது மாறும். பேஸ்மெண்ட் ஹைட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் லெவலுக்கு மேலே வர ஹைட் தான் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் சொல்லுவோம். இப்போ பிளிந்த் லெவல் போடப்போம், அதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் வந்து ஒரு 3 அடியோ 4 அடியோ, ஒரு ஸ்டாண்டர்டான ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் பண்ணுவாங்க. பட் ஒரு சில இடங்களில் ஒரு தவிர்க்க முடியாத ரேஞ்சில் பார்த்திங்கன்னா, அந்த ஏரியா வந்து ஒரு வாட்டர் லேக்கேஜ் ஏரியாவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 அடி 7 அடி வரைக்கும் கூட போகும். பேஸ்ட் அண்ட் டிசைன் பொறுத்து அது மாறும். பட் இந்த ஜென்ரலாக 3 அடி 4 அடி போகக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம அது வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து கிராவல் மண்ணை ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த மலை மண்ணு சொல்லுவாங்க. ஸோ மலை மண்ணை வந்து நீங்கள் ஒரு பாதி லேயராகவும் ஃபில் பண்ணலாம், இல்லை ஃபுல் லேயருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு கூட. அதுக்கப்புறம் கூறாட்டுவாங்க. கூறாட்டுறது மீன்ஸ் அதுக்கு மேலே வந்து தண்ணி விட்டுட்டு எட்டப்பாறை போட்டு கூட்டி அந்த மண்ணில் செட்டில் பண்ண, இது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த மண்ணை செட்டில்மெண்ட் பண்ண வைப்பாங்க. ஏன்னா நம்ம கொட்டக்கூடிய மண் வந்து லூஸ் ஆயிலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆற்று மண், இல்லை ஒரு பீச் மண்ணெலாம் பார்க்குறீங்கன்னா, அதில் வந்து அலை வந்து தண்ணி அடிச்சு போகும்போது அந்த மண் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக காம்பேக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும் போது லூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு மண்ணை ஒரு இடத்துல இன்னொருத்து வந்து கொட்டும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபுல் கிரிப்பில் இருக்காது. ஸோ மணல் வந்து லூஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மண்ணில் வந்து நம்ம தண்ணி குட்டி தண்ணி ஊற்றி அந்த மண்ணை இறுகப்படுத்துகிறோம். ஸோ அந்த மண்ணுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக பெனட்ரேட் ஆகணுத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, மேலே ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டப்பாறை விட்டு குத்தி அந்த மண்ணை ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸே வந்து நம்ம ஒரு 2-3 நாள் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஏரியா மாறும். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதை ஒரு பாதி லேயராக ஃபில் பண்ணிட்டு பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 7 அடி வரைக்கும் போது நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டில், 6 அடி வரைக்கும் போதுன்னா ஒரு 3 அடி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டுட்டு கூறாட்டிட்டு மறுபடியும் அடுத்த 3 அடி ஃபில் பண்ணலாம். இல்லை நம்ம ஹைட்டே நம்மளுக்கு 3 அடி தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல்லாக மண் கொட்டிட்டு கூட அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கூறாட்டிக்கலாம். ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த ஒரு கூறாட்டுற விஷயங்கள் சரியாக நடக்கலைன்னா இந்த செட்டில்மெண்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் சைக்கிள் மாறும்போது நம்மளோட நீரோட்டம் மாறும். போர் போடுறோம்னா அந்த போர் பாயிண்டில் இருக்க நீரோட்டம் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கூறாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக போரில் வரக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீ வந்து வெளியிலேருந்து லாரி வாங்கி தண்ணியில் யூஸ் பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. அந்த லாரி வாங்கி தண்ணி யூஸ் பண்ணுன்றது எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஒரு 8 அடி போகுது, ஒரு 7 அடி போகுதுன்ற பட்சத்தில் நம்ம ஏரியா பெருசாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போர்லேருந்து வரக்கூடிய பைப்பில் இருக்க ஒரு 1.5 இன்ச் பைப் போட்டோம்னா அந்த தண்ணி வந்து அந்த அளவு எஃபெக்ட் பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா லாரி தண்ணி வாங்கி முழுசாக அதில் வந்து லாரிலேருந்து ஃபுல் ஃபோர்ஸ் தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படியே நம்ம தரையில் இறங்கும், தரையிலேருந்து மண் செட்டில் ஆகுன்றதுக்காக நம்ம லாரி தண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஒரு மினிமலான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம போர் வாட்டரை விட்டுட்டு சைட் பை சைட் தண்ணி ஃபில்லாக நம்ம கூறாடிக்கிட்டு போனாலே போதும், மண் ஃபுல்லாக செட்டில் ஆகும். பட் அந்த ஒர்க் நம்ம ரெகுலராக பண்ணோம், ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாலும் கூட ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூறாட்டினீங்கன்னா அந்த மண் நல்லாவே செட்டில் ஆகும். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரோட்டம் மாறதாக இருக்கலாம், இல்லை இம்ப்ராப்பர் இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸாக இருக்கலாம், கூறாட்டம் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கூட அந்த மண் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராவலை ஃபில் பண்ணிவிட்டு 2 நாள் கூறாட்டுவாங்க, அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒன்றரை ஜல்லி வெடித்து முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அந்த மண் செட்டில் ஆகணும்னு கூட தெரியாது, அந்த ப்ராசஸ் அப்படியே முடிஞ்சிடும். பட் இந்த ஒன்றரை ஜல்லி வைக்கிற ப்ராசஸ் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூஃப் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ரூஃப் போகும்போது நம்ம அந்த ஜாக்ஸோ இல்லை ஒரு சவுக்கட்டையோ வச்சு சப்போர்ட் கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரை வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்ததுன்னா வந்து நம்ம சப்போர்ட் வைக்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு 10 அடி மட்டும் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம். ப்ராபப்ளி நம்ம ஒரு பிரிக் ஒர்க் ஏற்படனாலே ஒரு 15 நாட்கள் தேவைப்படும். ஸோ இந்த 15 நாட்கள் வந்து நம்ம நடந்து போகிறது வர்றது, ஸோ நம்மளோட செல்ஃப் வெயிட்லேயே வந்து அந்த மண் கொஞ்சம் செட்டில் ஆகும். ஸோ இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஜல்லி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த செட்டில்மெண்ட் வந்து நல்லா நடக்கும். ஏஸ் நம்ம ஹைட் அதிகமாகன்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ஃபில்லிங் வந்து ஒரு 2 ஹாஃபாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 அடி பண்ணிவிட்டு அதுக்கு வேணால் நீங்கள் ஒரு லாரி தண்ணி வாங்கி கொட்டுறதோ இல்லை நிறைய பேர் வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இன்னும் டவுட்டாக இருக்குது நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் பயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஃப்ளோரை ஒரு ஒன்றரை ஜல்லி வைக்கிறத தவிர்த்து நம்ம ஒரு ஸ்லாபுக்கு போடுற மாதிரி ராடு கட்டி அதுக்கு மேலே கூட காங்கிரீட் போடலாம். பட் ஒரு ஸ்லாபுக்கு போடுற அளவு டெக்னிக்கலாக வந்து கிட்டக்கிட்ட பாத் கட்டி அவ்வளோ ரிச் காங்கிரீட் போடணும் அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக எப்படி ஒரு ஃப்ளோரிங் அந்த ஒன்றரை ஜல்லி இருக்குமோ அதே மாதிரி கூட ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கீழே போட்டுக்கிட்டால் அது நம்ம இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ மண் இறங்கினாலும் கூட நமக்கு ஆல்ரெடி போடுற ஒன்றரை ஜல்லி வந்து கிரிப்பாக இருக்கும். பட் அந்த மண் ஓவராக இறங்குச்சுனா தான் நம்ம மேலே நடக்கிற அந்த செல்ஃபேட்னால அந்த இடம் போல் ஆக ஆரம்பிக்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் போட்டால் இன்கேஸ் அந்த மண் செட்டில்மெண்ட் ஆனாலும் இந்த மேட் காங்கிரீட் வந்து நம்ம சர்ஃபேஸ் இறங்காமல் காப்பாற்றும். ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம நடந்து போகும்போது அந்த ஒரு இடம் போலாக இருக்க மாதிரி நீ தட்டி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த இடம் போலாக இருக்கும், அந்த இடம் மட்டும் ஒரு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ இதுதான் அந்த ரீசன். ஒரு வேலை இம்ப்ராப்பர் அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடந்திருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மண் செட்டில்மெண்ட் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நீரோட்டம் மாறுது. ஸோ அதனால் கூட கீழே இருக்க மண் அமுங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.